மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்ட ஆலோசனை மையம். இப்போ இவங்க வந்து இப்போ அதனுடைய நிறுவனம் வந்திருக்காங்க, அதனுடைய பல கிளைகள்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது தெரியும், இது வந்து அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள், மேலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சமூக சேவைக்காக இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மிக்க மகிழ்ச்சி. இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் இங்கு வருகை தந்திருக்கும் சமூக சேவர் திரு சிந்துகுமார் அவர்களையும், ஜிவிஎஸ் பிளஸ் அவர்களையும், மற்றும் ஞானமுண்டையில் இருந்து உள்ள அந்த ட்ரஸ்ட் மற்றும் அனைவரையும் முதலில் வணங்கி என்னுடைய சிறு கருத்தை சொல்ல முடிகின்றேன். இங்கு தாய்மார்கள் அதிகம் பேர் இருக்கின்றார்கள், அதே போல் தந்தைமார்களும் இருக்கின்றார்கள். எனக்கு சில போன் கால் வந்து இப்போ வந்து எனக்கு காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல பிரச்சனை, அதனால சீக்கிரம் வரல அப்படின்னாங்க. இருந்தாலும் மக்கள் நலன் கருதி ஒரு அறக்கட்டளை ஒரு நல்ல ஏற்பாடு செய்திருக்கும் நல்ல தருணத்தை கருதி எல்லோ மக்களுக்கும் ஒரு கலியம் பூங்குன்றனார் எழுதின ஒரு பாடல் அந்த காலத்தில் எழுந்தது. அதை சொல்லிவிட்டு மற்ற விழிப்புணர்வை தொடர்கின்றேன். யாதும் ஒரே யாவரும் கேளு, தீரும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவரவர் என்ன, சாதலும் புதிது அன்றே, வாழ்தல் இனிதென்றும் மகிழ்ந்தென்றும் இளமை இல்லாது என்றவும் இளமை, விண்ணோடு வானும் தன் துணி தலையில் ஆனது, நீர்வழி படுவும் நிலை போல ஆறுயிர் படுவும் என்பது பிறவோர் காட்சி தரிதனம். ஆதலில் பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இழந்தலும் இளமை. இந்த பாட்டோட கதை சிம்பிளா சொல்லிடுறேன். எல்லா மக்களும் ஒரே மக்கள், யாதும் ஒரே யாவரும் கேள்வி, தீரும் நன்றும் பிறர் தரவாரா. ஒரு நல்லதை கெட்டது யாரும் நமக்கு அடுத்தவங்க தர்றதில்ல, நம்மளே நாம உருவாக்கிக்கிறோம். இந்த ஒரே ஒரு லைனுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு. தீரும் நன்றும் பிறர் தரவாரா, அப்ப நமக்கு யாரு பிரச்சனைகளை வளர்த்து தரா, நாம தான். அதே மாதிரி நோதலும் தனிதலும் அவரவர் என்ன, நம்மளே வந்துகிறோம். எனக்கு இப்படி கஷ்டத்தை தந்தார், இறைவன் இப்படி தந்தார், அப்படி தந்தார், கிடையவே கிடையாது. இறைவன் நல்லா எல்லாமே தந்திருக்காரு. எத்தனை பேர் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை விட நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம். ஆனா நம்மளா நம்ம வந்துக்கிறோம், எனக்கு இறைவன் தரலன்னு. ஏன் தரல, இவ்வளவு பெரிய இது தந்திருக்காரு, இரண்டு கைகள் தந்திருக்காரு, கால்கள் தந்திருக்காரு, கண்கள் தந்திருக்காரு, நமக்கு நல்ல அறிவை தந்திருக்காரு, ஒரு குடும்பத்தை தந்திருக்காரு, நம்ம ஒரு ஊர்ல வாழக்கூடிய ஒரு சக்தியை தந்திருக்காரு. இவ்வளவு தந்த இறைவனை விட்டுட்டு எனக்கு எது தரல, எனக்கு எதுவுமே அமையல, யாரோட தப்பு, நம்மளோட தப்பு. அதுபோல சாவது ஒண்ணும் புதுசே கிடையாது. சாவது என்னைக்கு ஒரு நாள் ஒருத்தன் சாதாங்க போறான், அதனால சாவும் புதுசு கிடையாது, வாழ்த்தலும் புதிது கிடையாது, எல்லாமே படிப்படியாக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோல மழை நீரானது மலையில் விழுந்து எப்படி கடலில் சென்று சேர்கின்றது, நேர் அப்படி போய் சேர்ந்ததா கிடையாது. மேடு பள்ளம் அதே போல பெரிய ஒரு பாறை இப்படி ஒன்னொன்னா தடுத்துதான் கடலில் போய் சேருது. இது போலதான் வாழ்க்கை, யாருக்கும் துன்பமும் கிடையாது, நிரந்தர இன்பமும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிந்ததுக்கு பின்னரும் இறைவன் நமக்குத்தான் ஏதோ துன்பத்தை தந்து விட்டார், நமக்குத்தான் ஏதோ இன்பத்தை தந்து விட்டார் என்று என்னாது தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய மனம். ஆகவே மனதை செம்மைப்படுத்திக் கொண்டு இவ்வளவு தந்த இறைவனுக்கு தினமும் நன்றி கூறிக்கொண்டு நம்மளுடைய சுத்தத்தையும் அழகாக வைக்க வேண்டும். காரணம் இப்போ ஒரு பையன் வந்து ஒரே வீடியோ கேமே ஆடிக்கிட்டு இருக்கிறான், நம்ம கண்டுகளவே இல்லை, நம்ம இன்னொரு செல்போன்ல வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தா அந்த குழந்தையின் நிலைமை, அவன் ஒரு அடிமையாகிறான். எப்படி போதைக்கு ஒருவன் அடிமையாகி ரோட்டில் கீழே விழுந்து கிடக்கின்றானோ அது நாம் தெருவில் செல்லும் போது பார்க்கின்றோம். அதே போலவே ஒரு குழந்தைக்கு செல்போனை கொடுத்து முழுவதும் அவன் விளையாண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பின்னாளில் அதற்கு அடிமையாகி விடுகின்றான். அது போலவே ஒரு போதைப் பொருள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் விழுந்துட்டு போகுது, நம்ம வந்து கண்ணு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அன்னைக்கு ஒரு மூணு பசங்களை பிடிச்சு விசாரிக்கிறோம், இங்க உள்ள பசங்க தான், இங்க என்ன இங்க இல்லை, என்னுடைய சரகத்திற்கு உட்பட்ட இடத்தில் உள்ளவர்கள்.
மூணு பேருமே இன்ஜினியர். தம்பி வந்து ஒரே ஒரு நாள் ஒரு கஞ்சா பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ரெண்டு மூணு நாள் அவன் யூஸ் பண்றான். அவனோட அண்ணன் பாக்குறான், என்னடா தம்பி டெய்லி அவன் ஜாலியா இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் அதை வாங்கி உபயோகிக்கிறான். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உபயோகிச்சாச்சு, அந்த வீட்டோட வருமானம் இல்லை. அப்ப அடுத்து என்ன பண்றது, அடுத்த நாள் கொண்டு போய் நமக்கு பொருள் வாங்க வேண்டும் என்றால் என்ன பண்றது, ஒண்ணு திருட வேண்டும் இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணணும். இவர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணு அவங்கள்ட்ட போய், அண்ணா இன்னைக்கு ஒரே ஒரு பாக்கெட் எனக்கு ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்டானே, அவன் சொல்றான் வேண்டாம் வேண்டாம் ஃப்ரீயா வேண்டாம், நீ இன்னொருத்தனுக்கு கொண்டு போய் இதை விற்றா பத்து பாக்கெட் விற்றா உனக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரீயா கிடைக்கும். படிப்படியா போய் பல வழக்குகள் வாங்கி பல வழக்குகளையும் அவர்கள் ஒரு வழக்கறிஞரிடம் சென்றால் எவ்வளவு செலவாகும், இப்படி நிறைய வழக்குகளை பார்த்தால் அவர்களுடைய நிலைமை என்ன. ஆகவே அவர்களுடைய நிலைமை, பல ஆயிரங்கள் சம்பாதித்தாலும் கையில் காசு கிடையாது. காரணம் என்னவென்றால் அவருடைய வழக்கு. ஆக இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒவ்வொருவரும் அதை கண்காணிக்க வேண்டும். பக்கத்து கடையில் பான்பராக இருக்கின்றதா, பக்கத்து கடையில் கடை சுவையில் இருக்கின்றதா, தகவல் கொடுங்கள். இப்பொழுது இதில் உள்ளவர்கள், இந்த அமைப்பில் உள்ளவர்கள் உங்களுடைய வீட்டு அருகில் இருப்பார்கள், அவர்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் தயவு செய்து சென்று கேட்டு விடாதீர்கள். நீங்கள் அந்த இடத்தில் சென்று கேட்டால் உங்களுக்கு ஒரு எதிரி உருவாக்கி விடுகின்றான். உங்களுடைய தகவலை இப்ப எவ்வளவு அட்வான்டேஜா இருக்கும், தகவலை பக்கத்தில் உள்ள ஒரு பொறுப்பாளரிடம் கூறுங்கள். அவர்கள் எங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாங்கள் அதற்கு வேண்டிய சட்டப்படியான நடவடிக்கையை எடுத்துவிடுவோம். அதனால எல்லாத்துக்குமே நாம வந்து சிறு விழிப்புணர்வு தேவை. இப்ப ஒருத்த வந்து சொன்னான், உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கு, நீங்க யார்கிட்டையும் சொல்லாம எனக்கு வந்து முதல்ல ஒரு 10,000 ரூபாய் அனுப்பினா போதும், இல்லைன்னா ஒரு 5,000 ரூபாய் அனுப்பினா போதும் அப்படின்னு உடனே அவர் வந்து ரைட்டு, நம்ம முதல்ல ஒரு 5,000 ரூபாய் அனுப்பி விட்டுருவோம், நமக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பேச மாட்டாரு, 5,000 ரூபாய் அனுப்பிவிடுவாரு. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு உடனே இவர் 10,000 ரூபாய் அனுப்பிவிடுவாரு. இப்போ எல்லாம் ரூபாயெல்லாம் வந்துட்டு அங்கிருந்து தர்றவர் வந்து இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுறாரு, இன்னொரு 10,000 ரூபாய் அனுப்புங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும். உடனே நமக்கு ஒரு ஆனந்தம், ஆகா கிட்ட நெருங்கி வந்து விட்டது. இதே சொல்லி 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 உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வராது, உங்கள்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் வாங்குற வரைக்கும் அவங்க விடமாட்டோம். ஆக நாம் உழைத்தால் மட்டுமே, ஒரு சிறு திருவள்ளுவர் கதையை சிம்பிளாக சொல்லிடுறேன். திருவள்ளுவர் வந்து ஒரு முறை நூல் விற்பதற்காக மார்க்கெட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு விருந்தாளி வரும்போது, அக்கா சாப்பாடு போடுங்க அப்படின்னோடனே, இல்லை 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 சமையல் ரெடி ஆகல அப்படிங்கிறாங்க. மணி சுமார் ஒரு 2-2.5 மணி மதியம். திருவள்ளுவனே இவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய ஞானி, இவ்வளோ பெரிய மேதை, நீங்க வந்து சாப்பாட்டுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி அவரோட தவ வலிமையாக ஒரு சிறு கட்டியை தங்கமாக்கி கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். திருவள்ளுவர் வீட்டுக்கு வருகிறார், எங்கே அந்த பொருளை எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறார். வாசகியமாக இல்லை இல்லை இப்பொழுது அவர் சொல்கிறார், சூரியன் எப்படி ஒரு பாவம் இல்லைன்னா இவன் வந்து ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்போது சூரியன் அவனை காப்பாற்றுமா, ஒரு நன்றாக நீர்வீழ்ச்சி ஓடி வருகின்றது, ஒருவன் நல்லவன் ஒருவன் குறுக்கே போகின்றான் அவனை அந்த நீர்வீழ்ச்சி விட்டு வைக்குமா, இயற்கை இயற்கையை செய்து கொண்டே இருக்கும். அதுபோலவே நமக்கு கடவுள் கொடுத்த நல்ல ஒரு வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும். நாம் அதிகமாக ஆசைப்பட்டு ஒரு இயற்கையை மாற்ற விரும்பினால் அதனுடைய கேடு நமக்கு பல மடங்காக வரும் என்று போதிக்கின்றார். இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கடவுள் நல்லா கொடுத்துருக்காரு. இருக்கிறத வச்சு நம்மளுடைய சுற்றுப்புறங்களையும் எல்லோரையும் சந்தோஷமாக்கி கொண்டு வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்றும். இப்போ உங்களுக்கு வந்து மதம்ங்கிறது ஒருத்தனை நல்வழிப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம இங்க வந்து மூன்று மதங்களும் இதே மைக்கில் தான் பேசி மூன்று மதத்தை
வணங்கினோம். அது போலவே இப்போ அதுக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்லிட்டேன். நான் ஒரு வீட்டிற்கு போயிருந்தேன். அங்கு வந்து ஒருவர் இறந்து விட்டார். இறந்த உடனே அவரோட 6 வயசு 6 படிக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரே அழுது அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கின்றது. இன்னொரு இடத்துக்கு போறோம், ஆக்சிடென்ட் ஆகி போகுது. அங்க வந்து மகன் இறந்து விடுகின்றான். உடனே அவங்க அப்பா அங்க இருந்து ஒரே கதறாரு, என் வாழ்க்கை போனா கூட பரவாயில்ல, என் பையன் வாழ்க்கை போயிட்டேன்னு. இன்னொரு இதில் ஒரு கணவன் மனைவி புதிதாக கல்யாணமானவர்கள், மனைவி இறந்து விடுகின்றால் அங்கு கணவன் படும் பாடு தெரியும், கணவன் இறந்து விடுகின்றால் மனைவி படும் பாடு நமக்கு தெரியும். இவர்களுடைய இறப்பு முடிந்தவுடன் 24 மணி நேரத்துல பாடி அழுக ஆரம்பிச்சிருது. ஒரு வருஷத்துல பாடி கம்ப்ளீட்டா மறைஞ்சிருது. இதுல எங்க இருந்து வருகிறது? ஜாதி மதம். இதுல யாராவது ஒரு ஜாதி உனக்கு வந்து இல்லை இல்லை, உன் உடம்பு அழுகவே அழகாது, உன் உடம்பு மாறவே மாறாது, உனக்கு சாவே கிடையாது, அப்படி யாராவது ஏதோ ஒரு மதத்துல சொல்ல முடியுமா? யாராவது ஒரு மதத்துல நம்ம வந்து இது பண்ண முடியுமா? எல்லோரும் மனிதர்கள். அந்த ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட நாம் எல்லோரும் ஒருவரே, ஒருவரின் கீழ் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த நல்வழிப்படுத்துவதற்காகவே மதங்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த மதங்களை நீங்கள் நன்றாக நம்புங்கள். எந்த மதம் மற்ற மதத்தை குறை கூறாமல் உங்கள் மதத்தை நன்றாக நம்புங்கள். இறைவனிடம் தொழுங்கள், இறைவனை வேண்டுங்கள். கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாம் நல்லபடியாக அமையும். ஏனெனில் மனம் ஒன்றுபட்டு ஒன்றை வேண்டுமானால் அது நிச்சயம் நடைபெறும், நிச்சயம் நிகழ்வு நடக்கும். ஆகவே எல்லோரையும் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், பிறரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அன்பு செலுத்துங்கள், எல்லோரிடமும் அன்பாக இருங்கள் என்று வேண்டி விரைவில்